ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊருகா இது சம்மருக்கு நல்லா ஏற்ற ரெசிபி நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் ஒன்று வந்து குழந்தைங்களுக்காக காரம் இல்லாமல் பண்ண போகிறோம் இன்னொன்று நல்ல காரமான ஊருகா பண்ண போகிறோம் இதுக்கு நல்லா பச்சை மாங்காயாக எடுத்துக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதுக்கான பொடி ரெடி பண்ணிடலாம் முதல்ல கடுகு இதை ஒரு பேனில் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சீரகம் அதையும் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துட்டு ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வெந்தயம் இதையும் நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் அடுத்தது எள் இதையும் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த எள் பொடி வந்து நம்ம குழந்தைங்க ஊறுகாயில் சேர்க்க போகிறோம் இப்போது ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது மூணும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேன் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ என்ன நல்லா ஆறணும் வாமாக இருக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் ரொம்ப ஃபுல்லாக ஆறிடக்கூடாது ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் ஸோ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது என்ன வந்து தான் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி ஒரு டீஸ்பூனுக்கு சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடி அரை கப் மிளகாத்தூள் கால் கப் உப்பு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட போகிறோம் அந்த வாமான இதிலையே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும் இது ரொம்ப என்ன சூடாக இருந்ததுன்னா இதெல்லாம் கருகிடும் அவ்வளோதான் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஊருகா பண்ணுற வரைக்குமே எங்கேயுமே ஒரு ட்ராப் தண்ணி கூட படக்கூடாது அப்போ தான் வெளியில் விற்கும் போது நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ எல்லாமே ட்ரை ஸ்பூன் ட்ரை இதுவாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஜாரில் போட்டுட்டு இதை நம்ம டவல் போட்டு மேலே கட்டிவிட்டு நம்ம இதை த்ரீ டேஸ்க்கு நம்ம எடுக்க தேவையில்லை மூணாவது நாள் தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நல்லா ட்ரையான ப்ளேஸில் வச்சுருங்க இப்போ மூணு நாள் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்து உருகா நல்லா ஊறி இருக்குது மாங்காய் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு அவ்வளோதான் அடுத்தது நம்ம குழந்தைங்களுக்கான உருகா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் சேம் மெத்தட் தான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் அதாவது வாமாக இருக்கும்போது ஒரு டீபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி கடுகுப்பொடி மட்டும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எள்ளுப்பொடி இதெல்லாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்க போகிறோம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்க்க போகிறோம் உப்பு வந்து கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒன் பை த்ரீ கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதையும் நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம் நமக்கு எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம வெளியில் வைக்கும்போது அப்போ தான் ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் இதே மாதிரி மூணு நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட உருகா சூப்பராக ரெடியாயிருக்கு இந்த ரெண்டு உருகாயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்